ஹலோ பெட்டக் வியூஸ், நான் தான் உங்கள் ஏ பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாக் ப்ரீட் பேர் டார்மன் பின்ச்சர். எப்படி ரொம்ப கெத்தாக இருக்குது அப்படில? அதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டியே. இவர் பார்க்குற கம்பீரமாக இருக்கிறதுனால எல்லா ஸ்ட்ரேஞ்சர்ஸும் ஈஸியாக பயப்படுவாங்க இவரை பார்த்தா. அதுதான் இவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இவர் இன்டெலிஜென்ஸ் லெவலில் தேர்ட் ரேங்கிங்கில் இருக்கார். அப்புறம் அக்ரெசிவ் நேச்சரில் பையன் தரமாக செய்வாப்பில். செம்ம அக்ரெசிவான டாகு, கார்டிங்க்கு எடுத்து வளர்க்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு ஏர் கிராப் பண்ணி ஏர் டேப் பண்ணி வாழை கட் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது நீடர் இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஆசையாக வளர்க்குறேன்னா எப்படி இருந்தால் என்ன, ஏர் கிராப் பண்ணி ஏர் டேப் பண்ணி வாழை கட் பண்ணால் மட்டும்தான் அது நல்லாயிருக்குமா, நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா? அப்படி இல்லை இல்லை. கை சரி, என் ஒப்பீனியன், உங்கள் ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கும், சாரி. அப்புறம் வந்து இதோட லைஃப் ஸ்பென் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 to 14 இயர்ஸ். அப்புறம் இதோட ஆர்ஜின் பார்த்திங்கன்னா ஜெர்மனி. எல்லா டாக் பீட்ஸும் ஜெர்மனியாக ஆர்ஜினாக வச்சுருக்கு, அது ஏன்னு பொறிக்க தெரியல. இவர் இந்த டாகோட ஆர்ஜின் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லூஸ் டாபர்மேன் ஒரு டேக்ஸ் கலெக்டர். அவர் கலெக்ட் பண்ணுற டேக்ஸை சேஃபாக வீடு கொண்டு வரக்காக இந்த டாகை வந்து கண்டுபிடிச்சார். அவர் வந்து அவர் ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வச்சு அவர் வந்து ஒரு கிணல் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கிணலில் வந்து ஒரு 2-3 டாக் ப்ரீட் பண்ணி அக்ரெசிவாக இருக்கணும்னு டாக் ப்ரீட் பண்ணி அவர் இதை கண்டுபிடிச்சார். இதில் 2 ஸ்டாண்டர்ட் இருக்குது, யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வந்து ஹெட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்புறம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஷோ ப்ரீடு. யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஹெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்க்குற கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஷோ ப்ரீடில். அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் நிறையா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது, யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரி இல்லை. யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் 2 கலர் தான் இருக்குது, பிளாக் அண்ட் ப்ரௌனு, அப்புறம் பிளாக் அண்ட் டேனு, அப்புறம் வந்து ப்ரௌன் அண்ட் ரெஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டாக் இல்லை. அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சுத்தமாக செட் ஆகாது இது, ஏன்னா இது கொஞ்சம் அக்ரெசிவான நேச்சர் உள்ள டாகு. அதனால் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நான் ஏர் கிராப் பண்ணது வால் கட்டுறதெல்லாம் தேவையில்லைன்னு மினியேச்சர் பின்ச்சர் பற்றி போட்டிருந்தேன். மினியேச்சர் பின்ச்சர் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சூப்பராக பொருந்தோம். ஏன்னா அது கும்ப ஸ்மால் ப்ரீடு, கார்டனிங்கும் ஓரளவுக்கு இருக்கும். அந்த வீடியோ பார்க்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். அப்புறம் இந்த ப்ரீடை எங்களை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு வீடு இருக்குது, கார்டிங் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எடுத்து வளர்க்கலாம். கார்டிங் சூப்பராக இருக்கும். எங்கள் ஏரியாவில் ப்ரைஸ் வந்து 5000 5 லேக் வரைக்கும் இருக்குது, ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து 14000 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.